ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் எ நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் விவிலிய விளக்கங்களுக்கு கடந்த பகுதியின் தொடர்ச்சியை நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் தொடங்குவோம் வணக்கம் நான் அவர்களே எளிமையா இருக்கேன் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறேன் என்னால் ஆகாது முடியாதுப்பா இதில் பெரிய ரிஸ்க்குக்கு பிரச்சனை நிறையா இருக்குது நிறைய உள்ளர்த்தம் இருக்குது உனக்கு விஷயம் தெரியும் அவன் சொன்னானும் சொல்கிறீங்க அரசனுக்கு வந்து மருமனாக இருக்குது அவ்வளோ எளிதான காரியம்மா இவரை புரிய வைக்கவாங்க இவர் அவரை புரிய வைச்சு சேர்க்கிறாங்க அதுதான் தாவது அழகான ஒரு அருமையான ஒரு இது இதில் வந்து மூன்று சின்ன சக்கரத்துக்களை சொல்கிறோம் இது அவ்வளோ ஈஸியாக விட்டு போக முடியாது அவ்வளோ அழகான செய்தி இது என்னன்னாக்க எளியவனும் தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன் ரொம்ப அருமையான வார்த்தைங்க ரொம்ப அருமையான வார்த்தை அப்படியே அந்த மனசு அப்படியே கண்ணாடியே காட்டுற வார்த்தைங்க தாழ்மீனா இருக்கிறேன் யார் முன்னாடி சவுல் முன்னாடியா சவுல தூக்கி போட்டு மிதிச்சிடுவார் கோலியாத்தே ஒத்த கல்ல தட்டி தூக்கினவர் இவர் என்ன பெருசா ஊரை குடிக்குது படை நம்ம அவரை நேசிக்கிறாங்க படைத்தளவு நேசிக்கிறாங்க அரசு அலுவலர் நேசிக்கிறாங்க ஊரே அவன் பக்கம் நிற்கிது ஒத்த வார்த்தை சொன்னால் தூக்கி எழுந்துட்டு போயிட்டே இருப்பார் போல எளியவனும் தாழ்மின்மே ஆண்டொன்பாக இருக்கிறேன் அதுதான் ரொம்ப அழகான கருத்து சாமி கொடுத்தாருன்னா வாங்கிக்கிறேங்க இவர் கொடுத்து நான் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க எனக்கு உரிமை இருந்துச்சு அப்போயுமே நான் கேட்கல இப்போ அவர் கொடுக்கணும் கொடுக்கல நான் வாங்கணும்னு அவசியம் இல்லை எவ்வளோ நல்ல மனசு பாருங்கள் இவ்வளோ அருமையான ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு தலைமைத்துவ பண்பு இருக்குது அதுதான் ரொம்ப அதுதான் ரொம்ப ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான பண்பு தாவிது நிறைய பேர் இன்றைக்கும் வந்து தாவிது கொடி முன்னாடி தான் வந்து இஸ்ராயல் பட்டவர்கள் சத்தியம் செஞ்சுட்டு இராணுவத்தில் போய் சேருவாங்க இன்றைக்கும் அந்த கொடி தூக்குறாங்க அப்படின்னாக்க அந்த தேசிய கொடியில் இன்றைக்கும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு தேசிய கோடியில் தாவிதனுடைய நட்சத்திரம் இருக்கும் ஸ்டார் ஆஃப் டேவிட் அந்த கொடியில் இருக்குது ஏன் இன்றைக்கும் அவங்க நினைக்கிறாங்க இது அவ்வளோ அழகான ஒரு இது ஒரு இடத்துல வாசித்தேன் சிங்கத்துக்கும் பு புளிக்கும் சம்மான வலிமை சமமான வலிமை சமமான வேகம் அந்த தீர்க்கமான எண்ணம் அந்த செயல்பாட்டு திறன்லாம் ஆனால் சிங்கத்தை வந்து காட்டு அரசன்னு சொல்கிறாங்க ஏன்னாக்கா சிங்கத்தினுடைய அந்த மெஜஸ்டிக் குவாலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அந்த குணாதிசயங்கள் வச்சு பார்க்கும்போது சிங்கத்தினுடைய குணாதிசயங்கள் பல விதங்களில் சிறுத்தை சீட்டா ஜாகுவார் இதெல்லாத்தோட தாண்டி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே சிங்கம் அந்த வாயிடையே உடம்பு அவ்வளோ இருந்தாலும் சுத்தமாக இருக்கும்பாங்க அதே மாதிரி குட்டிகளை பார்க்கறதுக்கு சிங்கத்தை தவிர வேறு எதுக்குமே அவ்வளோ வளமையான ஒரு இது இருக்கா சிங்க குட்டிகள் பட்டினிக்கிட்டு இருக்கும் ஆண்டோடு தேடுவதற்கு நன்மை தேடி சிங்க குட்டியை வந்து பைபிளை படுறது யூதாவின் சிங்கம்னு சொல்லிட்டு தாவீதை பற்றி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த சிங்கத்துக்கு அவ்வளோ ஒரு மேன்மையான குணம் இது சிங்கம் சிங்கலாக இருந்தாலும் சிங்கம் தான் அது இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க நான் எளியவனும் தாழ்வுனாக இருக்கிறேன் அவங்க வந்து பசுப்பு மொழியை சொல்கிறாங்க அரசு சொன்னதை வந்து காதில் ஓதுறாங்க இவன் உண்மையின் மனிதராக இருக்கிறார் உண்மையின் அவங்க வந்து கை கூலிகள் ஏஜென்ட்டு காசு வாங்கிட்டு பேசுகிறவங்க கூலிக்கு மாறடிக்கிறவங்க இவங்க ஆண்டருக்காக உழைக்கிறார் ஏழை அழகர் நான் எளியவனும் தாழ்மையனும் ஆக்கிறேன் ஆண்டர் முன்னாடி ஆன் முன்னாடி அவர் உயர்த்தட்டும் அவர் உயர்த்தட்டும் நீங்கள் கொடுக்குற பரிசுக்காக நான் காத்திரணும் அவசியம் கிடையாது அது ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை எளிமையும் தாழ்மையும்மா உள்ளவன் நன்றோ அது ஒரு வார்த்தை ரெண்டாவது இது வந்து முதலாவது கடன்பாடு அவர் யாராக இருக்கிறது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான கருத்து வந்து இது தாவீதினுடைய அழகான மணலையும் படம் பிடித்து காட்டுது வந்து மேராபு ஓகே சொல்லியிருக்கலாம் மிக்காயல் அந்த பொண்ணே வலின வருது ஓகே சொல்லியிருக்கலாம் இல்லை நான் நானாக இருக்க ஆசைப்பட்றேன் ஒரு ஆட்டு எடைனா வந்தேன் ஒரு யாழ் மீட்டுன்னு அரசியல் நுழைஞ்சேன் படைத்தளபதியாக மாற்றுனீங்க படகுன்னா இருந்துட்டு போகிறேங்க போதும் எனக்கு போதும் போதும் நான் மீண்டும் ஒரு முறை கிளாடியேட்டர் மூவிக்குள்ளே போகிறேன் அதில் வந்து ரொம்ப கடைசி காட்சி வந்து ரொம்ப மனது அப்படி தொடுகிற ஒரு காட்சி ரோமை சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கிறவன் வந்து வில்லன நடிப்பான் அவனுடைய உடல் வந்து மேக்சிமஸ் என்கின்ற அந்த படை வீ வீரன் அடிமை வீரர் அடிமை படை வீரனால் கொல்லப்பட்டு அப்படி விடம் கிடக்கும் அந்த ஒட்டுமொத்த ரோமை சாம்ராஜ்யமும் அந்த பார்வையில் அப்படியே எழுந்திரிச்சின்னு அவனுக்கு மரியாதை செலுத்துவாங்க இறந்து போன மேக்ஸிமஸை அந்த அடிமையை இறந்து போனால் நாடு கடத்தப்பட்ட மரணத்தனுக்கு இது ஊக்குள்ளாக்கப்பட்ட அரசன் நயவஞ்சமாக கொல்லப்பட்ட அந்த மேக்ஸிமஸை படையவர்களெலாம் வந்து அரசமுறையோடு தூக்கிட்டு போவாங்க இத்தனைக்கும் அரசன் கிடையாது ஒரு படை தளபதி தான் அவனை தூக்கி தோல்மலை வச்சு அப்படியே அணிவகுத்து போவாங்க அந்த நாட்டின் சக்கரவர்த்தி அப்படியே சரிந்து போய் புழுதியில் கிடப்பான் காட்சி அப்படியே நிறைவு வரும் அதுதான் தலைவன்றது தலைவன்றது அதுதான் தலைவன் அதுதான் ஒரு அழகான ஒரு காட்சி அமைப்பு தாவி இது பாருங்கள் அந்த அரசவைக்குள் இருந்தாலும் அந்த மணிமகடமோ சிம்மாசனமோ அந்த செங்கோலோ அவனை ஒன்றும் பண்ணலை ஒன்றும் பண்ணல நான் எளிமையும் தாழ்மையும் உள்ளவன் நான் நானாக இருக்கிறேன் எங்கே இருந்தாலும் நான் நான் தாங்க அதுதான் ஒரு அழகான ஒரு காட்சி அற்புதமான ஒரு காட்சி இந்த தமிழக மண் வந்து கக்கனையும் காமராஜையும் கண்ட மண் அவங்க எங்கே இருந்தாலும் அவங்க அவங்களாக இருந்தாங்க ஏழைங்களை பாசங்களை படிக்காதவங்களை அல்லது பாமர மக்களை கட்டி காக்கவும் அரவணிச்சு நிற்கவும் எல்லாரும் இணைச்சி பார்க்கவும் வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பதையும் முன்னிறுத்தி செயல்பட்டாங்க இன்றைக்கி அதனால் தான் அவங்ககிட்ட காசு பணம் அவங்க பிள்ளைங்களை எப்படி இருக்காங்களோ தெரியாது ஆனால் அவங்க இன்னும் மனசுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுடைய நேர்மை அவருடைய இயல்பு தன்மை அவருடைய உண்மைத்தன்மை அதுதான் ஒரு ஒருத்தர் நல்ல தலைவராக மாற்றும் அந்த ஒரு தலைமைத்துவத்தை தான் தாவிதர் நமக்கு படமாக காட்டுறார் இன்றைக்கு நம்முடைய ஆயர்கள் நம்முடைய குருக்கள் நம்முடைய அருண் சகோதரிகள் அருள்வள் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கான ஒரு உன்னதமான ஒரு சான்றாக மறுப்பதற்கு இடமில்லாமல் ஒரு நல்ல தலைவராக தாவிதர் கண்பாக இருக்கிறார் நம்ம யாராக இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு காட்சி அழகான காட்சி நான் எளிமையும் தாழ்மையுமானவன் ஆனால் இவர் தான் கடவுள் ஆஸ்விக்கப்பட போகிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது இப்போ யாருக்காவது பிடிக்காம போவாரா அந்த வந்த சொன்னவன்னு என்ன பண்றாங்க யோ நீங்க சொல்றது உண்மையா நீ சொல்றது உண்மையா உன் முன்னாடியா வார்த்தை குப்பையா நான் போறையான் போயிட்டாங்க போய் அரசிட்ட போய் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க வாசிக்கல பின்பு சவுல் தாவிதிடம் இவ்வாறு நீங்கள் சொல்லுங்கள் அரசர் திருமண பரிசம் ஏதும் விரும்பவில்லை அரசருடைய எதிரிகளை பழி வாங்கி பெலிஸ்தியரின் நூறு நுனித்தோள்களை நீ கொண்டு வந்தால் போதும் என்று சொல்லுங்கள் என்றார் தாவது பெலிஸ்தியர் கையில் அகப்பட்டு மடிய வேண்டும் என்பதே சவலின் திட்டம் பாருங்க எவ்வளோ ஒரு நயவஞ்சகம் என்னோ நீ வந்து சும்மா ஒன்று அரசனாக வேணாம்டா உன்னது பிச்சை போடுறாங்க உன்னை உன்னை ஈகோவை அர்த் பண்ணுறேன்னு நினைக்கிறியா அது ஒன்று வேணாம் நீ எளிமையே ம் நீ எளிமைய ஒன்று நீ நீ சீ வீரன்டா என்ன பண்ணுற நீ போய் பிலிஸை படையில் போய் ஒரு நூறு புலிஸில் கொண்டு உடைய நுனித்தோலை கொண்டுகிட்டு வா சர்க்கரம் செய்ய அந்த நுனித்தோலம் விருத்தசாரம் செய்யப்படாத மனிதர்களுடைய நுனித்தோலை கொண்டுட்டு வா கொண்டு வந்து கொடு நீ வீரனு ப்ரூவ் பண்ணு உடனே அரசு கொடுக்க ரெடியாக்குறாரு ஏழு ஆண்டுகள் யோசிப்பு உழைத்தார் ஏமாற்றப்பட்டவன் உடனே இன்னொரு ஏழு ஆண்டுகள் தன் விரும்பிய மனைவி வணக்கத்துக்கு உழைச்சாரு உனக்கு ஒரு நூறு நுனித்தோலை தான் வயா ஈகோ டச் பண்றாங்க நீ ப்ரூவ் யோர் செல்ஃப் அது நாட் மேன் ப்ரூவ் யோர் செல்ஃப் அதுதான் கேள்வி அப்போ வந்து அந்த பிரைட் ப்ரைஸ் நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம் இல்லைங்களா மணமகளுக்கான தொகை அப்போ வந்து இந்த இடத்துல தாவிதை வந்து மண தொகையை கொடுத்து நீ பொண்ணை கூட்டிகிட்டு பார்ப்போம்னாரு இப்போ தாவிது அந்த பொண்ணு நம்மளை நேசிக்குது நம்மளை வந்து ஒரு வீரனாக ஏற்றுக்கொண்ட ஒரு சூழல் வந்துச்சு கோழியாற்ற தட்டி தூக்கணும் அப்போ இவங்க எதுவும் இல்லை ஆயிரம் பேர் இவருக்கு கொண்டாரு பத்தாயிரம் பேர் கொண்டாரு ஊரே கொண்டாடிச்சு அப்போ இவன் நம்பளை இப்போ நூறு பு நுனித்தோலை வெட்டி கொண்டு வந்தால் மறுமணம் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அவருக்கு தெரியும் அவர் செய்வார்னு தெரியும் ஆனால் அது சவுள் வந்து என்னென்னா ஏதாவது அப்படி இப்படி ஆகிய செத்துடுமே என்ற ஒரு எண்ணம் தன் மகள் மையல் கொள்கிற காதல் கொள்கிற ஒரு காதல் இறந்து விடுவானோ ஒரு எதிர்கால ஒரு நல்ல நம்ம எழுதுடுவான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு எதிராக இருக்கிறான் இவன் ஒழிச்சிடணும் இவனை எலிமினேட் பண்ணணும் அது மட்டும்தான் யாரை வேண்டுமான பகடைக்காயா யாருடைய நல்லதையும் படிக்கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையும் நம்ம புறம் உலத்தில் விதைச்சிருந்துங்க தான் புறம்பு வந்து அவ்வளோ கெடுதலான ஒரு குணம் அவ்வளோ கெடுதலான குணம் நண்பர்களை பகையாளியாளுக்கும் பகையாளிகளை கொலையாளிகளே மாற்றம் அதான் இங்கே நடந்துட்டு இருக்குது அடுத்து பாருங்களேன் அப்போ சவுலின் வார்த்தைகள் எதாவது பாருங்களேன் இருபத்தாறு சவுளின் பணியாளர்கள் தாவீதுக்கு அந்த வார்த்தைகளை கூறிய போது அரசருக்கு மருமகனாக ஆவது குறித்து தாவீது மகிழ்ச்சியுற்றார் அங்கே வந்து அவள் கா காதல் கொண்டபோது அரசன் மகிழ்ச்சி விட்டார் இப்போ வந்து தாவிதை மகிழ்ச்சி விடுகிறார் ஏன் மகிழ்ச்சி அந்த கேரக்டர் வந்து அப்படி அழகாக மேலே கொண்டு போகிறாங்க இப்போ வந்து சும்மா அவன் போகலை யாரோ போட்ட பிச்சியில் அவன் வந்து அரசனாக கிடையாது அவன் அவன் யாருன்னு ப்ரூவ் பண்ணி போனான் அந்த ஒரு இது இப்போ வீரத்துக்கான ஒரு சவால் இப்போ இந்த வீரத்தினுடைய சவாலை தாவிது ஏற்றுக்கொள்கிறார் நூறு பிரிச்சலுடைய நுனித்தோல் தானே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் இப்போ வந்து எனக்கே வந்து ஒரு மரியாதை இருக்குது சும்மா போய் அங்கே இல்லாமல் ஒரு மரியாதை நிமித்தமாக ம மருமகனாக ஆக்குறீங்க ஐஏ ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் அப்படிங்கிறார் அதில் ரெண்டு காரியம் ஒன்று வந்து சவுல் நினைக்கிறாரு பிள்ளை கைகளில் அகப்பட்டு சாவான் இவன் மருமகனாக வரமாட்டான் அது உறுதியாக அவர் நம்பினார் அதனால் அவருக்கு மகிழ்ச்சி புரியுதுங்களா ப பிள்ளி கைகளில் அகப்பட்டு நூறு பேர் இங்கே ஒத்தாலும் இல்லைங்க நூறு பேர்த்தில் எவனா ஒருத்தவங்க அடிக்க மாட்டானா நூறு பேர்த்து இவன் அடிச்சிருவானா நினைக்கிறார் எங்கே வருவான் வரமாட்டான் வரமாட்டான்னு நினைச்சார் உறுதியாக நம்பினார் அதனால் உறுதியாக சொன்னார் என் மகளை கொடுக்குறேன் நீ என்ன என்ன நினச்சாரு நீ யாருரா உங்கள் அப்பா யார்ரா உங்கள் குளம் என்னடா உங்கள் உறவனில் யாரா அப்படின்னு கேட்ட கேட்க நினைத்தவர் வருமானம் வாடா வந்துடுவேன் நீயே வந்துடுவே பார்க்கலாம்டா முன்னாடியே அந்த கேள்வி வருதா இல்லைங்களா எதாவது அழகான ஒரு போராட்டத்தை வந்து ஆசிரியம் முன்னாடி வைக்கிறார் பட் இந்த சைக்காலஜி ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து நம்ம உள்ளே வா உள்வாங்க வைக்கிறார் வச்சுட்டு வரமாட்டான் நூறு பேர் அடிச்சிடோம் நான் பார்ப்போம் பார்ப்போம் வரமாட்டான் மகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் இப்போ தாவி இந்த மகிழ்ச்சி விட்டார் ஏன் மகிழ்ச்சி விட்றாரு ஏன் மகிழ்ச்சி விட்டாரு அந்த கோழியாகத்தையும் தட்டி தூக்கணும் பிலிசியப்படி ஓட ஓட வரட்டும் இது நூறு ஒன்றும் பெருசு கிடையாது இரண்டாவது அங்கே என்ன வழிநடத்துற ஆண்டவர் இங்கே என்ன வழிநடத்துவார் ஒற்றைக்கு ஒற்றை நிற்கும்போதும் ஆண்டர் இருந்தார் ஒற்றைக்கு நூறாக போதும் ஆண்டரை நிறுத்துவார்னு ஒரு நம்பனர் இந்த மகிழ்ச்சி இறைவனிருந்து வருகின்ற வீரத்துலேருந்து வருகிற இருந்து வருகிற மகிழ்ச்சி அது பொறாமையின் மகிழ்ச்சி அல்லது வந்து அழுக்காருடைய காய் மகாரத்துடைய மகிழ்ச்சி இது எதில் ஜெயிக்குதுன்ற நம்ம பார்க்க போகிறோம் திருமண நாள் நெருங்கும் முன் தாவிதி தம் ஆள்களுடன் சென்று பெலிஸ்தியரில் இருநூறு பேரை கொன்றான் பின்னர் தாவிது அவர்களின் நுனித்தோள்களை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார் எனவே சவுல் தம் மகள் மீ காலை தாவிதுக்கு மனமெடுத்து கொடுத்தார் ரொம்ப அழகான காட்சி எவ்வளவு கேட்டாருங்க அரசர் நூறு எவ்வளவு கொண்டு வந்தாரு வெட்டிட்டு வந்தா கட்டிட்டு வர கேஸ் எள்ளுன்னா என்ன நினைக்கிற கேஸ் எவ்வளவு கேட்டீங்க நூறுங்களா அது அதாவது பிறகு ஆசிரியர் அழக ஒரு வார்த்தை சொல்றாரு காதுகளில் ஓதினார் அழகான வார்த்தை எண்ணி வைத்தார் அங்க பாருங்களே எண்ணி வைத்தார் அழகாக சொல்கிறார் அது வந்து மிஸ் பாருட வார்த்தை எப்படியும் எண்ணிக்கை அது வந்து எண்ணிக்கைன்றோ மிஸ் பாருன்னாக்கா எண்ணிக்கை அற்ற எண்ணி லடங்கா அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி எண்ணி வைக்கிறார் எவ்வளோ என்ன சொன்னால் நூறா என்ன என்ன நான் என் இரநூறு டே நீ வர மாட்டேன்னு வந்துட்டியா என்ன வந்திருக்குமா இல்லையா அவருக்கு வந்திருக்கில்ல அது ஆசை ரொம்ப அழகாக சொல்றாரு அந்த இடத்துல நுனித்தலை கொண்டு வந்து அரசரின் மருமகனாகும் பொருட்டு அவற்றை அவரிடம் சரியாக எண்ணி வைத்தார் ஏமாத்தியோ அல்லது வந்து குறைத்து மறுப்பிட்டோ சரியாக எண்ணி வார்த்தை பயன்படுத்த பிறகு சரியாக எண்ணி வைத்தார் யார் எண்ணி வைக்கிறார் அரசர் எண்ணி இது தாவிது எண்ணி வைக்கிறார் நீ என்ன கம்மியாக நானே எண்ணி வைக்கிறேன் இ ப்ரூவ் இம்சல் இ ப்ரூவ்ட் வாட் ஹீ இஸ் அது ஆடுமைக்கு சிறுவனாக இருந்தபோது அரசியல் யாழ்மீட்டனாக இருந்தபோதும் சரி அத்தனை பேரும் பாராட்டும் போதும் சரி அல்லது அரச மகனாக அரச மருமகனாக அழைக்கிவிட்டு போட்டும் சரி அல்லது நூறு பேருக்கு மேலே இரநூறு பேரை வெற்றி கொண்டு அவன் வந்து நிற்கும்போதும் அவன் அவனாக இருந்தான் அவன் அவனாக இருந்தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரைசேஷன் அடுத்த வாசிப்புமே ஆனால் ஆண்டவர் தாவிதோடு இருப்பதையும் இஸ்ரேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டுள்ளதையும் சவுல் தெளிவாக கண்டுணர்ந்தார் அவர் வந்து நுனித்தோலை பார்க்கலைங்க நுனிதோலை பார்க்கல இப்போ தாவிதை பார்க்குறாரு தாவிதோது ஆண்டவர் இருக்கிறதையும் இஸ்ராயேல் முழுவதும் அவர் மீது அன்பு கொண்டிருப்பதையும் முதல் முறையாக சாவல் உணர்கிறார் இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு இஸ்ராயல் மக்கள் நேசித்தாங்க படைவிரர்கள் நேசித்தாங்க படைத்தலர்கள் நேசித்தாங்க அரசாவே நேசித்தது அரசு அலுவல் நேசித்தாங்க மிக்கால் நேசித்தாள் தா யோனத்தான் நேசித்தாள் இதெல்லாம் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கலாம் தூங்குறோன்னு எழுப்பிடலாங்க தூங்குற மாதிரி நடிக்கணும்னு எழுப்பவே முடியாதுங்க இந்த தூங்குறோன்னு நடிக்கிறோம் வந்து சவுள் இப்போ பார்க்குறாரு ஓ ஒட்டு மொத்தமே அவன் பக்கம் இருக்குது ஒட்டு மொத்தம் அவனை நேசிக்குது நம்ம மட்டும்தான் தனிச்சு நிற்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறார் ஏன் இது காரணம் இதுக்கு பின்னாடி ஆண்டவர் இருக்கிறார் என் பின்னாடி ஆண்டவர் இருந்தார் இதே புலிஸில் நான் அழிச்சு ஒழித்தேன் இப்போ ஆண்டவர் என் பக்கம் இல்லை அடுத்து வாசிப்போமே எனவே சவுல் தாவீதுக்கு மிகவும் அஞ்சினார் சவுல் தாவீதை என்றென்றும் தம் எதிரியாக கருதினார் ஓகே முடிஞ்சு போச்சு அதோட நம்ம வந்து இது பண்ணுவோம் அதில் வந்து ரெண்டு வசனம் ரெண்டு வசனம் அந்த அஞ்சினார் ஒரு வார்த்தை இருக்குதுங்க அந்த வார்த்தையை வந்து ஒன்று சமையல் பதினெட்டு பதினைந்து வாசிங்களே அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார் இன்னும் அஞ்சினார் இந்த இடத்துல பாருங்க இருபத்தொன்போது எனவே சவுல் தாவீதுக்கு மிகவும் அஞ்சினார் மிகவும் அஞ்சினார் அந்த பயம் பய இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதுதான் ரொம்ப பயம் என்பது ஒரு எதிர் எதிர்மறை சக்தி அதாவது எதிர்மறை சக்தி நம்மளை வந்து அப்படியே உருக்களை வச்சு வச்சு நம்முடைய பலத்தை நம்முடைய நலத்தை நம்முடைய நன்மைத்தனத்தை அப்படியே சாப்பிட்றோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றோம் ஒரு ஆங்கில திரைப்படம் ஒன்று இருக்கிறது திரைப்படத்தில் துவக்கத்தில் வந்து ஒரு பண்ணி வந்து ஒரு கரு காரை சாப்பிட்ற மாதிரி காட்சி ஆகுது படம் முடிவுக்குள்ள அந்த பண்ணி வந்து காரை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுது பாரஃபுல்ல அதுதான் கதை அது கிட்ட வருகிற நிகழ்வுகள் தான் அது உலக புகழ்பெற்ற திரைப்படமாக அது வந்திருக்குது அருமையான க அருமையான கதை ஒரு பண்ணி க காரை சாப்பிட்டுதான் அப்படின்னு யோசிப்பேன் ஏன் எதுக்குன்னு நம்ம யோசிப்போம் ஆனால் படம் முடிவுக்குல காரை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடும் பயம் அப்படி தான் பயம் அப்படிதான் ஒரு பெரிய கார் வனப்பான காரு காஸ்ட்லியான காரு ஒரு பண்ணி அது பண்ணிக்கு இருக்கிற பல் எவ்வளோ பெருசு சாப்பிட்டு முடிச்சதுங்க பயன்றது அப்படி தான் பயன்றது அப்படி தான் அப்படியே தின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக தின்றோம் பயப்படக்கூடாது அஞ்சான் அவனை இகழ்வெல்லில் யாருக்கு மாறியுது சாமி கொடுக்குற முன்னூற்றது வாக்குறுதியை பைபிள் இருந்து அஞ்சாதே ஃபியர் நாட் அல் டிரா பயப்படக்கூடாது இரு ஏன் பயப்படக்கூடாது ஏன் பயப்படக்கூடாது நான் நோடக்கிறேன் கடவுள் பேரே வந்து கடவுள் நம்மோடு இருக்கிறான் இம்மானுவேல் அவன் பயப்பட ஏன் சாமி ஓடக்கிறாரு பயப்படக்கூடாது மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம் மடியில் கனம் இல்லையா அவர் நம்ம கூடக்கிறாரா எதுக்கு பயப்படணும் எவரும் எதிர்க்கா எதிர்த்துக்க முடியாத சொல் உண்மையும் பேச்சு உனக்கு நான் தருவேன் சாமி சொல்கிறார் பயப்பட தேவையில்லை உண்மை உறக்க சொல்லுவோம் ஒரு ஸ்நாபக அருளைப்பை போல் ஒரு ஆஸ்கர் ரொம்ப போல் ஒரு ஸ்டான் ஃபார்ம் போல் என்னாலும் எழுத்தாலும் அஞ்சாமல் சொல்லணும் அதுதான் ப்ராஃபிட்டே கேரக்டர் பயப்பட்டு அப்படின்னாக்கா நீ ப்ராஃபிட்டே கிடையாது அவனுக்கு பயந்து இவனுக்கு பயந்து அவங்களுக்கு பயந்து இவங்களுக்கு பயந்து அதுக்கு பயந்து இதுக்கு பயந்து அது எரிவாக்கு குணமோ அல்லது தன்மை தொகு குண்போ கிடையாது யாருக்கு அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும் எந்த இடத்தில் அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும் அதான் தாவிதை அழகாக சொல்கிறார் ரொம்ப அழகாக சொல்கிறார் வந்து மிகவும் அஞ்சு அஞ்சினான் மிகவும் அஞ்சினான் இன்னும் அஞ்சினான் இதெல்லாம் வந்து எங்கே ஒரு கே அப்படியே பண்ணி சாப்பிடுது காரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது முழுசாக இந்த கதை முடிக்கல சாப்பிட்டு முடிச்சிடும் இந்த பயம் அவனை தின்று தீர்க்கும் அதுதான் ரொம்ப அழகான ஒரு காட்சியாக இருக்குது அது அடுத்த வாசந்த வாசிக்க ரொம்ப அழகான வாசனம் சவுள் தாவீதை என்றென்றும் தம் எரு இப்போ யாருங்க இப்போ யார் தாவீது மருமவன் மருமகன் மருமகன் ஆனால் அந்த பயமும் பொறாமையும் அவரை என்றென்றும் இறுதியாக ஒலாம் ஒலாம் என்றால் நிறைய அப்படி இட்டர்னிட்டி என்றென்றும் இறுதியா ஆதுவலாம் என்று அபிரே மொழியில் சொல்கிறாங்க அப்போ என்றென்றும் இறுதியாக எதை பார்த்தாலும் வேண்டாம் பட்டாட்டி கைப்பட்டா குத்தோம் கால்பட்டா குத்தம் இதை செஞ்சால் தப்பு அதை செஞ்சால் தப்பு இதை பண்ணால் இது பண்ண எதிராட்டம் பண்ணுறான் அது பண்ணால் எதிராட்டம் பண்ணுறான் இதை பண்ணால் சதியாட்டம் பண்ணுறான் அதன் அப்படியே பார்த்துட்டு இருப்பார் என்றென்றும் இறுதியாக எல்லா இடங்களும் எதிராக எல்லா விதங்களும் எதிரியாக அவர் பார்க்கிறார் வாச வாசிக்க இப்பவே பின்பு பின்பு பெலிஸ்திய படை தலைவர்கள் போரிடுமாறு புறப்பட்டு வந்தனர் அப்படி வந்தவர்கள் வந்தபோதெல்லாம் சவுலின் மற்ற எல்லா தலைவர்களை விட தாவீது மிகுதியான வெற்றி அடைந்தார் அதனால் தாவிதின் புகழ் மேலோங்கியது அஞ்சினான் இன்னும் அஞ்சினான் மிகவும் அஞ்சினான் வெற்றி பெற்றான் புகழப்பட்டான் எல்லாரும் புகழ்ந்தார்கள் அழகான ஒரு டிக்ரீஸ் இன்க்ரீஸ் அப்படியே போய்ட்டு ப்ரொப்போஷன் அப்படி அழகாக ஆசை கொண்டு போயிட்டே இருக்கிறார் அதான் அந்த ஆசிரியை அழகான நாயம் இவர் இவர் குறைகிறாரு அவர் பெறுகிறார் ஏன்னா இவர்கிட்ட ஆண்டோர் இல்லை அவருடைய ஆண்டவர் இருக்கிறார் அழகாக அந்த அதிகாரத்தை ஆசிரியர் நிறைவு செய்கிறார் ரொம்ப அழகாக சிலர் தாபின் புகழ் மேலோங்கியது மேலோங்கி யார் மேலோங்கியது இவரை விட மேலோங்கியது எவரையும் விட மேலோங்கியது அதில் அழகாக சொல்லி ஒரு பீக்கில் நிறுத்தி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறாரு அடுத்த பகுதி நம்ம கடந்து செல்வோம் தந்தை அவர்களே நீங்கள் வாழ்வியல் கருத்துகளுக்கும் சில குறிப்புகளுக்கும் கலந்து செல்வதற்கு முன்பாக எனக்கு சில கேள்விகள் இருக்கின்றன தந்தை அவர்களே கேளுங்க கேள்விகள் முதலாவது சொல்றேன் சொல்லுங்க கேளுங்க முதலாவது கேள்வி என்னவென்றால் இந்த மருமகன் உறவு விவிலியத்தில் என்னவாக இருக்கிறது இன்றைய நாட்கள் என்னவாக இருக்கின்றது முதல் கேள்வியாக இருக்கிறது தந்தை அவர்களே ஏன்றால் இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது மருமகனை ஒரு கூலிக்கு மகளை கூலிக்கு தருவதை போன்ற நாம் ஒரு சில சிந்தனைகளை பார்க்கின்றோம் நீங்கள் எடுத்து சொன்ன தொடக்கநூல் பகுதியும் சரி இங்கேயும் சரி கூலிக்கு வேலை செய்யாதே இந்த பெற்றுக்கொள் என்று கொடுப்பதை போன்று ஒரு பொருளை போன்று இருக்கிற மாமனார் மருமகன் உறவு என்பது மிக ஆழமான ஆத்மார்த்தமான உறவு நம்முடைய உறவுகளையும் குடும்பங்களையும் இணைத்து வைக்கிற உன்னதமான உறவு அது ஒரு புனிதமான உறவு புனிதமான உறவு அவர் வந்து மருமகனா இல்லைங்க மகங்க அப்படின்னு கண்டு கலங்கி எத்தனையோ அப்பாக்களே நான் பார்த்துருக்கிறேன் அவர்களெல்லாம் நினைத்து பார்த்து ஒரு சின்ன செய்தி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை வந்து இந்த பத்தொன்பதாம் அதிகார நிறைவுக்குள்ளாக சொல்கிறேன் நான் பத்தொன்பதாம் அதிகாரத்தை தொடர்ந்து இந்த மா மருமகன் மம்மனார் சண்டை பூசலும் உரசலும் நடந்துகிட்டே இருக்கும் வீட்டில் கட்டாயம் நான் சொல்கிறேன் 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 ஒன்று சாம்பில் பதினெட்டு இருபத்தொன்றில் ஒரு வாழ்வியல் பாடம் இருப்பதை நான் உணர்கிறேன் அந்த வார்த்தையை பார்ப்போமே நான் அவளை அவனுக்கு கொடுப்பேன் அவளும் அவனுக்கு மனைவியாக இருப்பாள் அவளும் அவளுக்கு மனைவியாக இருப்பார் என்று தமிழில் மொழி பெற்றிருக்கிறாங்க இங்கிலீஷில் வந்து ஷீ ஷால் பி ஹிம் ஆனால் ஒரு பொறி ஒரு கன்னி ஒரு கன்னியை வச்சு பொறி பிடிக்கிற மாதிரி இரையை பிடிக்கிற மாதிரி அவள் அவளுக்கு அவள் அவனுக்கு ஒரு பொறியாக இருப்பாள் அதுதான் அந்த உண்மையான எபிரே சொல் எப்ரே சொல் வந்து மோகேஸ் ஒரு வார்த்தை இருக்கிறது மோகேஸ் என்று சொன்னால் கன்னி அல்லது பொறி அதை வச்சு அதை வச்சு அப்படியே வளவிற்சி டப்புன்னு பிடிச்சிக்கிறது அதுக்கு வந்து தோறாவில் நம்முடைய ஐநூல்களில் சின்ன விளக்கங்கள் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு நம்ம கீழே வருவோம் விடுதலை பயன் நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு மூன்றாம் வசனம் ஓகே அவர்கள் உன் நாட்டில் குடியிருக்க வேண்டாம் இல்லையெனில் நீ எனக்கு எதிராக பாவம் செய்ய அவர்கள் காரணமாவர் காரணம் ஆக இருப்பார்கள் அவர்கள் வந்து ஒரு சோதனையா ஒரு பொறியா அல்லது வந்து ஒரு கண்ணியாக இருப்பாங்க அப்படின்றாரு நீ அவர்கள் தெய்வங்களை வழிபடுவது உனக்கு கண்ணியாக அமையும் எக்ஸாக்டாக வார்த்தை தான் வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அவள் அவர்களுக்கு ஒரு கண்ணியாக இருப்பாள் என்று வந்து வார்த்தை வந்து தப்பை புரிஞ்சுக்கோன்னு நினைச்சாங்க தெரியல வந்து மனைவியாக பயன்படுறாங்க முப்பத்தி நான்கு பன்னிரெண்டு வாசிகளை விடுதலை பெயர் ஒன்றில் நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வுருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாகிறது ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும் இருக்கும் பதினாறு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களிடம் கையெழுக்கவிருக்கும் எல்லா மக்களையும் முற்றிலும் அழித்து விடுங்கள் உங்கள் கண்களில் அவர்களுக்கு இறங்காதிருக்கட்டும் அவர்களின் தெய்வங்களுக்கு நீங்கள் பணிய வேண்டாம் அது உங்களுக்கு கண்ணியாக ஆகிவிடும் எப்படி விடுதலை பயண நூலிலும் இணைச்சற்ற நூலிலும் பிற சிலைகள் உயிரற்ற மரமான கல்லான சிலைகள் இஸ்ராயல் மக்களுக்கு கல்லோ மரமோ இல்லாத கண்ணுக்கு தெரியாத இறைவனுக்கு ஒரு பொறியாக அமைகிறதோ மக்கள் இவரை விட்டு அவரை பின்பற்றி போக ஒரு பொறி போல இருக்கும் அதனால் அதை விட்டு வைக்காத என்று ஒரு மாற்று சிந்தனையை வந்து ஆசிரியர் குறிப்பிட்டு சொல்கிறார் அதே போன்ற ஒரு இதில் பயன்படுத்துகிறாரு இந்த பெண் அவனுக்கு ஒரு பொறியாக இருப்பாள் கன்னியாக இருப்பாள் எதுக்காக அவன் அப்படியே கேப் கேட்ச் பிடிச்சி பிரிச்சற்கள் அகப்பட வச்சு சவுளுக்கு வந்து வெற்றியாக இருக்கட்டும் சவுள் நினைக்கிறார் இவ்வளோ கண்ணியாக அங்கே வைப்போம் அவன் மூலமாக அவன் மாட்டுட்டோம் என்று ஒரு பொரிய வச்சு இறைய பிடிப்போம் என்று ஒரு எண்ணத்தை கொடுக்கிறார் இனிய இதயங்களே எடுத்து வாச நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுவே நன்றி மரியே வாழ்க அந்த இடரல் எங்கேருந்து வருது எது நம்முடைய சோதனை எது நம்முடைய கண்ணி எது நம்முடைய பொறி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின் நம்ம அழகாக தாண்டி போவோம் கண்ணி வெடி காலுக்கு முன்பாகுறதாலும் காலை தாண்டி போகும்போது அந்த கண்ணி வெடிக்கு எந்த மதிப்பு போகிறது இல்லைங்களா நீங்கள் மிதிக்கும் போது தான் அந்த கன்னி வெடி வந்து உங்களை உயிர்கொள்ளியாக மாறுது ஞானம் என்றால் தான் அவருக்கு மாற்றாக யாரும் யோசிக்க முடியாது அவர் விழுந்தது பெண்ணால் அதே போலவே உறுதிக்கு உன்னதமான ஒரு உதாரணம் தாவீது